கூடியும் மயக்கிலே வேதனை அனுபவிக்க மாட்டோம். இளைய இணையதனை அனுபவிக்க மாட்டோம். எல்லாருமே இளைஞர் சொல்லுவாங்க. இப்போ வந்து தீபாவளி வந்து நெருங்கி இருக்கிறனால வந்து பட்டாசு பற்றி முக்கியமாக சொல்லியாங்க சொல்லிட்டு என்னுடைய பெயர் வந்து ஜெயகிருஷ்ணன். இணையத்தில் வடிவமைப்பாளராக இருக்கிறேன். காந்தி திரையின் குளத்தில் மாநில சகோதரர்கள் வந்து நடத்திட்டு இருக்கிறோம். ஒரு கோவை பப்ளிக் ஸ்கூலில் வந்து இளநாய மோகனராசன் நண்பர்களை வந்து பட்டாசு இல்லாமல் தீபாவளி நடைய அப்படி சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க பேசுறதுக்காக. சரி, அது மட்டும் குழந்தைகளுக்காக போய் பேசுங்க. அது வந்து சின்ன சின்ன நகைச்சுவை. அது போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கவிதை, அப்படி ஸ்பீடா போயிடுறேன். அந்த ஒரு நாளுக்காக இங்கே திரிகள் கருவதற்காக அங்கே எத்தனை கைகள் கருகியதோ, வெடிக்கும் முன் முதலாவதை முந்தைய இருக்கும் இந்த திரிகளை உருவாக்கியது எத்தனை குஞ்சுகளின் கருகிய நெஞ்சங்களோ. வைத்த நெருப்பால் வெடித்த வெளியால் வீசும் மாசத்தை சுவாசிக்கும் முன் கொஞ்சம் யோசித்தால் நெஞ்சம் வெடிக்கிறது. இங்கே சிறுவன் பட்டாசை வெடித்து விட்டு சத்தம் கேட்டு கை நட்டுகிறான். அங்கே சிறுவன் பட்டாசை படைத்து விட்டு பணம் கேட்டு கை நீட்டுகிறான். இங்கே சில குழந்தைகள் பயத்தால் வீரிடுகிறது. சில குழந்தைகள் பற்றவத்தை வீசி பந்தாடுகிறது. அங்கே குழந்தை தொழிலாளர்கள் பட்டாசு தொழிற்சாலை சீரழிகிறது. இங்கே ஒரே நாள் வெடிச்சாச்சு, கொண்டாடி முடிச்சாச்சு, வேலைக்கு கிளம்பியாச்சு மும்பரமாய். அங்கே எதிர்பார்த்த நெருப்பால் எப்போது வெடிக்குமோ பயந்துகிட்டே வாழ்ந்தாச்சு. அந்த பயமும் பழகி போச்சு. மீண்டும் அந்த கைகள் மருந்து கலையில் சிறுகளை செலவு தொடங்கியாச்சு பம்பரமாய். நான் பற்ற வைக்கும் அந்த ஒரு நாளுக்காக நேரம் ஸ்பீடா போயிட்டு இருக்கேன். இது வந்து குழந்தை தொழிலாளர் பெண்ணு சொல்றாங்க. இது முதல் எழுதுன்னு கவிதைங்க. ஒரு சிலர் மட்டும் சொல்லிட்டு போயிடறாங்க. அப்புறம் வந்து வாதர் கேட்டாங்க, தீபாவளி பெயர் காரணம் கூறு அப்படின்றது. ஒரு நேரத்து மாணவன் இருந்துச்சு, நரகாசுரன் இன்ஸ்பெக்டர் தீபாவளி என்னும் பெண் ரவுடியை சுட்டு கொண்ட நாள் தான் தீபாவளி அப்படின்னா. சரி, என்னடான்னு உங்களுக்கு தெரிஞ்சு சார், தப்பு சார், என்ன பார்த்தா அப்படின்னு நரகாசுரன் இன்ஸ்பெக்டர் இல்லை சார், அப்படி யாருங்க நரகாசுரன் ரவுடி சார் அப்படின்னா. என்னப்பா ரவுடின்னா, நரகாசுரன் சார் வந்து நரகாசுரன் ரவுடி சார், சூர்யாதான் சார் அவன் சுட்டு கொண்டா அப்படின்னு. இங்க சொல்லும் போது அவளை திருப்பி வரல, நம்ம குழந்தைகிட்ட சொல்லும் போது உங்களுக்கு திருப்பி வரும். வந்து ஒரு டெஸ்ட் பண்ணக்காக சொன்னேன். சரி, அப்படி ஒரு பையன் பட்டா சொல்லிச்சிருந்தாங்க அம்மா. சரிங்களா, இப்படி இப்படி வெடிச்சுட்டே இருக்கிறான். எல்லாம் இந்த ஒரு பக்கம் பற்றி நிற்கிறான், அந்த பக்கம் பற்றி நிற்கிறாங்க. ஒருத்தர் வந்து பார்த்துட்டே இருந்தான். பக்கத்துல இருந்து சப்புன்னு அரைஞ்சிட்டேன். ஏன் அரைஞ்சிங்கன்னு கேட்டதுக்கு, பத்தி அமைஞ்சு பத்து நிமிஷம் ஆச்சு, வெறும் மண்ணில் வச்சுட்டு என்ன பண்ணிட்டுக்க விரும்பட்டாச்சு அப்படின்னு கேட்டாங்க. இதுவும் தோத்து போச்சு. புருஷம் முட்டை காலையில் தீபாவளி காலையில் புருஷம் ரெண்டு பேரும் எனக்கு கலந்து வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து கொண்டாடி சொல்கிறேன், ஐயா நேற்று வர சொன்னேன், இப்போ பாரு எல்லாம் வீதியில் சரவடியை வச்சுட்டு இருக்கிறாங்க, தீவாடி இப்போ கூட்டு வரையே நடக்க முடியுது அப்படின்னா. பரவாயில்ல, வாமா வாமான்னு கூட்டு போனேன். வீரியா வீட்டுக்கு போய் அவனை வச்சுக்கிறாங்க. போயிட்டு இருக்கிறாங்க, சரவட்டி வெடிச்சு தூள் கிளப்புதுங்க. அதில் ஒரே ஒரு பட்டாசு போய் அந்த அம்மா சடையில் போய் இருந்துருச்சு. அந்த அம்மா சடையை இப்படி போய் ஆடிட்டு போயிட்டு இருக்கிறேன். இப்போ ஒரு பையன் பார்த்துட்டான், இது எடுக்காமல் கூட சொல்லிட்டு பின்னாடி போய் சடையை பிடிச்சி விட்டுட்டான். சடை கையோடு வந்துருச்சு. அவன் சடை இந்த பக்கம் ஓடுறாங்க. புருஷ பாட்டார், நீ ஒரு நாள் மொட்டை மொட்டை வச்சுதான் வந்து வச்சுக்கிறேன்னு அந்த பக்கம் நீ வேண்டாம், நான் போறேன் அப்படின்னா. இந்த அம்மா சடை கூட சடை கூட அந்த பக்கம் ஓடுது, இவன் இந்த பக்கம் போறாரு. என்னங்க என்னங்கிறது, இந்த பக்கம் போனேன் தெரியல. பாரு நம்ம பசங்க பட்டாசு சொல்லிட்டு குடும்பத்தையும் குடிச்சு விட்டாங்க. இப்ப இது நல்லதா கெட்டதா? நடிகருக்குள்ள போயிருக்கோம். விஜய் விஜய் ஓடிய நான் வெடிச்சா தாங்க மாட்டேன், நாலு மாசம் தூங்க மாட்டேன், நின்று பாரு மேல போய் சேர்ந்துருவேன் அப்படின்னாரு. சரிங்களா, அப்ப வந்து பாப்பா வந்துட்டு வெடிக்காதயா அப்படி, அங்க ஒரு குழந்தை நீ வந்து அங்கிருந்து படம் செஞ்சுட்டு வர, தூரத்துல ஒரு குழந்தை நிக்குது வெடிக்காத அப்படின்னாரு.
நான் ஒரு தடவை மடிக்கணும் முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சு நானும் கேட்க மாட்டேன். உன் பேச்சை கேட்காட்டி பரவாயில்ல போய் அப்படின்னா பரவாயில்ல வெடிக்கிறதுன்னு சொல்றது இல்ல எப்ப வெடிக்கிறவங்க நீ ஊரெல்லாம் அனுபவிட்டு வைக்கிறவன் எனக்கு வந்து சொல்றியா போய் அப்படின்னு சிம்பு வந்தாரு. சிம்பு வந்துட்டு பட்டாசு வெடிக்கலாமா வேணாமா வேணாமா வெடிக்கலாமா வெடிக்கலாமா வேணாமா வேணாமா வெடிக்கலாமா வெடிக்கலாமா வேணாமா வேணாமா வெடிக்கலாமா நின்று உன்னை அடிச்சுலாம் ஓடிடாட்டேன். போக சொன்னாம்மா வாழ்க்கைக்கு சங்கசக்கர மாதிரிதான், சில நேரத்தில் நல்லா சுத்தம் சில நேரத்தில் சுமாரா சுத்தம். அப்படின்னா நீ முதல்ல கையை சுத்தாம கிளம்பு அப்படின்னா ரோடுக்கு பண்ணி வந்துட்டு நான் ஏன் பட்டாசு வெடிக்க மாட்டேன் தெரியுமா மச்சி நீ கேள யாரும் கேட்க வேண்டாம் போய் அப்படின்னா விஜயகாந்த் தானே ஏய் பாகிஸ்தான்ல பட்டாசு வச்சாலே அணுகுண்டு வச்சாலே நான் தேடி போய் பறந்து போய் முடியுமா என் வீட்டு முடிய வேண்டாம் பட்டாசு அடிக்கிறது பட்டாசோட வரலாறு தெரியுமா இந்தியாவில் தயாரிக்க மொத்த பட்டாசோட அடிக்க சுமத்துறை கம்பெனி எடுத்து நீ என்ன சொல்லுவது எனக்கு தெரியும் சும்மா அவன் தெரிஞ்ச நம்பர்ல அடி விடுவாரு கடைசியில் காட்டோம்னா வேணும் போய் எண்ணி பாரு அங்கி இடி அப்படின்னு அவரையும் போச்சுட்டாங்க. ரஜினிகாந்த் வருமா வந்தாரு கண்ணா இப்படித்தான் ஒரு நாள் தீபாவளி எது பண்ணாங்க இங்கிருந்து எல்லாம் பட்டாசு எடுக்கணும்னு சொல்லிட்டு நல்லா இமயமலை மேலே ஏறி போய் உட்காந்து கண்ணாமுடி தியானத்தில் உட்காந்துட்டாங்க. அந்த நேரத்தில் டமாட்டோமே சவுண்டு கேட்டுச்சு. என்னடா நம்ம இது அவங்க இமயமலை தாண்டி பாகிஸ்தான் பாடுறது வந்துருமோன்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா இல்லை இமயமலையில் பட்டாசுக்கு வந்துட்டாங்க திரும்பி கிளம்பி வீட்டுக்கே வந்துட்டேன். உண்மை வந்து தம்பி எனக்கு ரொம்ப தெரிஞ்சாங்க அப்படின்னு என்ன அவனுக்கு ரொம்ப தெரிஞ்சாங்க இந்த பத்த வருஷம் வரைக்குமா வடிக்காதுண்ணா கத்தி யார் வந்தாலும் வெட்டியா நீ வந்தானா ஏய் நான் பட்டாசு பற்றி கேட்டாவோ பத்தி யார் பத்தினாலும் வெட்டி படிக்க முடியாது அப்படின்னு அப்புறம் அவங்க போயிட்டாங்க. பரிவாரம் வந்தேன் அம்மா பாடுறவங்க வந்தாங்க கையளவு பட்டாசுல இடியளவு சத்தம் வச்சான் அளவு தேவையில்லை வெளிதான் தேவை மச்சான் அப்படின்னாங்க. சரிம்மா நான் வெடிச்சுக்கிறேன் நீ போங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் கடைசியாக வந்து ஒரு பாட்டோட முடிச்சிடலாம். சிங்கு சிங்கு சீரி பட்டாசு தெருவெல்லாம் குண்டு வழி எந்த நேரம் எட்டு வைக்கையில் எங்கே வெளிக்கு போமாமா என்ன என்ன நீயும் உப்பு மூட்டை தூக்கி போறியா ஐ பட்டாசு 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 ஐ பட்டாசு 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 குழந்தையெல்லாம் வீரிடுது பெரியவங்க நெஞ்ச பொடிக்கிறாங்க எந்த நேரத்து வகையில் எங்கே வெடிக்குமோ மாமா என்ன நீயும் உப்பு மூட்டை தூக்கி போறியா அடி பட்டாசு 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 அதனால் பட்டாசு வேண்டாம் நீங்களே முடிவெடுக்கீங்க நன்றி வேண்டாம்.